வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் 23 படம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெசன் அளவீட்டியல், பேஜ் நம்பர் 1. இப்போ இந்த பாடத்துக்கான க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 6, மிக சுருக்கமாக விடியலி. ஃபஸ்ட் க்வெஸ்டின், எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை? ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க, 7. செகண்ட் க்வெஸ்டின், வெப்பநிலையை அளக்க உதவும் கருவியின் பெயரினை தருக. ஆன்சர் வந்து வெப்பநிலை மானி. அடுத்தது தேர்ட் க்வெஸ்டின், ஒளிச்செறிவின் எஸ்ஐ அளவு என்ன? ஆன்சர் கேண்டிலா. ஃபோர்த் ஒன், அணுகடிகாரங்களில் பயன்படுத்தப்படும் அலைவுகளின் வகை என்ன? ஆன்சர் அணு அதிர்வலைகள். அடுத்தது ஃபிஃப்த் க்வெஸ்டின், காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் அமைந்த கடிகாரங்களின் பெயர்களை குறிப்பிடுக. ஆன்சர் எழுதிக்கோங்க, ஃபஸ்ட் ஒன் ஒப்புமை வகை கடிகாரங்கள், செகண்ட் ஒன் எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். சிக்ஸ்த் க்வெஸ்டின், கடிகாரத்தில் ஒரு மணி நேரத்தில் நிமிடமுள் எத்தனை முறை சுற்றி வரும்? ஆன்சர் ஒரு முறை. செவன்த் ஒன், ஒரு நிமிட நேரத்தில் எத்தனை மணி நேரம் உள்ளது? ஆன்சர் ஒரு நிமிடம் =1/60 மணி நேரம். அடுத்தது ரோமன் லெட்டர் 7, சுருக்கமாக விடியலி. ஃபஸ்ட் க்வெஸ்டின், அளவீடு என்றால் என்ன? பேஜ் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 1ல் அறிமுகம் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள செகண்ட் பேரால தேர்ட் லைனில் பாருங்கள், மதிப்பு தெரிந்த ஒரு, அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக விடியலி ஃபஸ்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து ஃபோர்த் லைனில் அளவீடு ஆகும், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் க்வெஸ்டின், வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகளை கூறு. பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல் செயல்பாடு 2, அந்த பாக்ஸுக்கு மேலே உள்ள பேரால் பாருங்கள், லாஸ்ட்லேருந்து செகண்ட் லைனில் வெப்பநிலையானது செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் போன்ற அலகுகளில் அளவிடப்படுகிறது. இதுதான் செகண்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் க்வெஸ்டின், ஆம்பியர் வரையறு. பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல் மின்னோட்டம் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள செகண்ட் பேரால் ஃபோர்த் லைன்லேருந்து பாருங்கள், ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில், அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக விடியலி தேர்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து ஃபோர்த் லைனில் வரையறுக்கப்படுகின்றது, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் தேர்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் க்வெஸ்டின், மின்னோட்டம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல் மின்னோட்டம் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேரால் ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னோட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்கின்றோம். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக விடியலி ஃபோர்த் க்வெஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது கீழே, மின்னோட்டம் =  மின்னூட்டத்தின் அளவு பை காலம், I = Q/T, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது பேரால் செகண்ட் லைன் பாருங்கள், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அளவு ஆம்பியர் ஆகும். இது வந்து தேர்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மூணு பாயிண்ட்டும் தான் சுருக்கமாக விடியலி ஃபோர்த் க்வெஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் க்வெஸ்டின், ஒளிச்செறிவு பற்றி நீ அறிவது யாது? பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 4ல் ஒளிச்செறிவு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேரால் லாஸ்ட்லேருந்து சிக்ஸ்த் லைனில் ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில், அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக விடியலி ஃபிஃப்த் க்வெஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து ஃபிஃப்த் லைனில் எஸ்ஐ அலகு கேண்டிலா ஆகும், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபிஃப்த் க்வெஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது சிக்ஸ்த் க்வெஸ்டின், மோல் வரையறு. பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 4ல் பொருளின் அளவு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள செகண்ட் பேராகிராஃபில் கீழேருந்து தேர்ட் லைனில் பாருங்கள், ஒரு பொருளில் உள்ள அணுக்கள், அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக விடியலை சிக்ஸ்த் க்வெஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து தேர்ட் லைனில் இது ஒரு எஸ்ஐ அளவு ஆகும், அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே, மோல் என்பது அதிலிருந்து செகண்ட் லைனில் பொருளின் அளவை குறிக்கின்றது, அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சிக்ஸ்த் க்வெஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது செவன்த் க்வெஸ்டின், தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தருக. பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6ல் தலக்கோணம் திண்மக்கோணம் அட்டவணை கொடுத்துருக்காங்க, அந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் செவன்த் க்வெஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 8, விரிவான விடியலி. ஃபஸ்ட் க்வெஸ்டின், அடிப்படை அளவுகளை அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுக. பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 2ல் மேலே அட்டவணை 1.1, அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள், அந்த ஹெட்டிங் கீழே உள்ள அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான விடியலி ஃபஸ்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் க்வெஸ்டின், கடிகாரங்களின் வகைகளை பற்றி சிறு குறிப்பு வரைங்க. பேஜ் நம்பர் 6 & 7. பேஜ் நம்பர் 6ல் காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள், அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. விரிவான விடியலி செகண்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து ரைட் சைடில் வினாடி முள், அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேரா முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க.
செயல்படும் வகையில் உருவாக்கப்படுகின்றன. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. விரிவான விடையில் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அது வரைக்கும் எழுதிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் செயல்படும் முறையின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. விரிவான விடையில் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அதிலிருந்து அணு கடிகாரங்கள் அந்த ஹெட்டிங்க்கு கீழே உள்ள பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அமைப்பு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன அது வரைக்கும் விரிவான விடையிலே செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 9 உயர் சிந்தனை வினாக்கள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உனது நண்பன் நேற்று பள்ளிக்கு வருகை தரவில்லை, ஏன் பள்ளிக்கு வரவில்லை என கேட்டதற்கு தனக்கு 100 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருந்ததாகவும் மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்றுக்கொண்டதாகவும் அவன் கூறுகிறான். 100 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளதா? அவன் கூறியது தவறு எனில் அதனை சரி செய்து அவனுக்கு புரிய வைக்கவும். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.